போனவன எதுவும் சண்டையா இல்லை எதுவும் கம்மா மீன் ஏழை வர்றாங்கள நீ மட்டும் இருக்கிய என்னன்னு ரேடியோ போனதா கொஞ்சம் ஓரமாக நீ மட்டும் எப்படி முழிச்சு வந்தேன் அங்கே செய்கிற பெயலா இங்கே உசுர கொடுத்த ஜாமிக்கு மசுரை கொடுக்கணும் நீங்க எனக்கு என்ன வேணும் அதே மசுறு பிளஸ் மகன் மருமகன் ஒன்னா அமைந்து தின்னும் அது சரி வராத கடப்பாறையை துவஞ்சிட்டு வாங்குறான் காமெடி பண்ணிட்டானா ஒருத்த ரொம்ப அடி வாங்கிட்டு ஓட போறேன் என்ன பத்தரா சாக்கரா ஏழா மூணு நாளைக்கு மலையே அது காலை போட்டு நிறந்தஞ்சி வச்சு கவட்ட கால் ஓட முடியாதவன் மலைகள்லாம் வந்துச்சுன்னா இங்கே ஏன் தெரியுமா மறு வருஷம் வரைக்கும் அப்படியே கிடக்க ஏ சருண்ணா என்னடி சொல்லுற அத்தை வேணும்டா அத்தைக்கு ரெண்டு பஞ்சு வாங்கி தர முடியல அது ராமதாஸ் பாதி கடிச்சிட்டு கொடுப்பா ஏ என்ன வாழ்க்கை சொல்றீ பாஞ்சு நாள போன் போட்டு இப்ப போன் அடிக்கிறது இல்ல என்னத்த சொல்ல சரவணா நடந்த விஷயம் தெரியுமா நாடகத்துக்கு வரும்போதெல்லாம் போதையிலேயே வருவானா வந்து ஒரு 9:30 துண்டை வரைச்சு படுத்துட்டு நான் பொம்பளை வேஷம் போடுறது மட்டும் லேசா போதிலிருந்து எந்திரிச்சிருவானா டக்குன்னு எந்திரிச்சு என்னை பார்த்தவனே எனக்கு பொம்பளை மாதிரியே தெரிஞ்சிருக்கடா ஒரு 70 நாளாக தொடர்ந்து வந்திருக்கேன் வீட்டுக்கு வந்துட்டேன் அதுட்டு எங்கள் அப்பாட்ட உங்கள் மகளை கட்டுறேன் அப்படின்ட்டேன் எனக்கு எதிராக மக இந்த நாடகத்தை நடிக்கிறதுல ஒரு உள்ள செவத்த பிள்ளைங்க எங்கள் அப்பாவும் ஒரு மாதிரியான ஆள் அந்த பிள்ளை அப்படின்னு கருங்குளத்தி முடியும் அடிச்சிருமுடா போடான்ட்டார் 8 லட்சம் தர்றேன் அவனை கட்டி வைங்க அந்த பிள்ளையன்ட்டு என்னச்சா நானும் சரின்னு எப்படியும் கார் வாங்கிப்படலாம் சரி நடந்துருச்சு கோயில்ல கட்டும் போதே தடவுறான்டா எனக்கு உசுரே போச்சு எப்படி பஞ்சு வந்து விழுந்துரும் ஆமா சரின்ட்டு முதல்ல நடக்க கூசு தடா நினைச்சாலே
எப்படி கலத்திட்டு குளிப்போம்னு பாத்ரூம் கதவுலயே நிக்கிறேன். நான் வந்துட்டேன், ஜாக்கெட்டை கலட்டலையே, அப்படியே தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் அப்படியே வத்தி இருந்துச்சு. அப்புறம் ஈரம் காஞ்சபடியே மறுபடியும் போடுது. முதல்ல 10 மணின்னு சொன்னோடனே சோசியலை மூட்டை அடிக்கிறாண்டா, எப்படி 7 மணிக்கெல்லாம் குளிக்க வேண்டாம்டா, குறைச்சி சொல்றான். எனக்கு அப்படியே உடம்புலாம் வேர்க்குது, ரங்கமே கருகுது. 10 மணிக்கு பஸ் நேற்றுக்கு மதியம் 1:30க்கெல்லாம் போய் உட்காந்துருக்காண்டா கட்டுல. பஸ்ஸில் இடம் பிடிக்கிற மாதிரி உட்காந்துருக்கேன். அங்கேருந்து ஃபோன் எடுத்து கேட்குறேன், சீக்கிரம் அவன் கிடைக்கேன் ஜோசியர், நீ வா வான்றேன். இருடா வர்றேன், இப்போ தானே சிறச்சிக்கிட்டு இருக்கேன். முதல்ல இருக்கு பால் செம்போட போயிட்டு ஜமாளிக்கணும்ல, செம்போட ஒம்பது வந்து குட்பால் மாதிரி செம்பை எத்திட்டான்டா, செம்பு மேல வந்து தங்க தலையில வந்துருச்சு. என்னடி உன்னையோட எனக்கு பால் பெருசா, இப்பதானே கோவால் எந்திரிக்க போறியான்னு நினைச்சேன். என்னடா இப்படி தவளை மாதிரி படுத்து கிடைக்க, யாரும் தவளை கட்டுல ஜாச்சு விட்டேன், விழுந்துட்டேன் தங்க மேல விழுந்த சோர்ல மட்டான்னு அய்யோன்னு குச்சி ஓடிட்டேன். ஓடி ஊர்ல இருக்க ஆம்பளை புற எழுப்பு கூட்டு வரேன். ஆள் பத்தாதுன்னா அப்படி இல்லை, இப்போ வந்து வந்து இதை கேட்டு கொடுங்க அந்த பஞ்சாயத்தை, ஏன் முட்டாடிக்கு என்னைய மாதிரி இருக்கேன்னு ஏமாத்திட்டாங்க. அதைத்தானடா நானும் சொன்னேன். உடனே அதில் ரெண்டு பேர், என்ன உன்னை மாதிரி இருக்கு, எங்கே பாவாடி நீக்குமாண்டேன், அப்படியே செத்து போவேன் போங்கிறேன் அப்படின்ட்டு. அப்படியா ராமதாஸ் சொல்றி, உடனே லவ் பண்ணுறேன்டா. சரி கெஞ்சுரா கல்லையை விடு, நீயே படுத்துக்கிட்டு கெஞ்சத்தாரடா செய்யணும். அப்போ ஒரு பொம்பளையாருத்த 6.5 மாசம் சும்மா படுத்துருக்கேன். 6.5 மாசம் சும்மா படுத்தனா, இங்கேருந்து போகும்போது பேண்ட்டை இன் பண்ணி போட்டு, என்ன ராமதாஸ் எங்கே போறிய, ஆள் வச்சிருக்கல அப்படின்னு பில்ட்டப்பா போய் ஐயோ கை பேண்ட்டை கலட்டி போட்டு கைரியை மட்டும் காலை முக்கி விடுறது அந்த பொம்பளைக்கு, அப்படியே அசந்தப்படுத்துடுவானா. நான் ஒரு நாள் சென்னல வழியாக பார்க்குறேன், பாவாடி நெஞ்சு கட்டிக்கிட்டு இருந்தாலும் துணி துவைக்கிறேன். என்ன கண்டி அப்பத்தான் வெளியே பார்க்குறவனுக்கு பொம்பளை துவைக்கிறான்னு போயிடுவாங்க. நான் என்ன செய்ய, குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. நான் என்ன செய்ய, மாட்டு கணக்கு இருந்தால் கணக்கு, மாடு சென்னைக்கு போடும்போது உருவி உருன்னு தப்ப விடுவாங்க. இந்த மாதிரி பூலிச்சாமி ஒரு நாள் பண்ணியிருக்கேன், உருவி உருன்னு இருக்கேன், அப்புறம் கை கடுத்து போய் அப்படி போயிருக்கேன். ராமதாசை கட்டலாம், ராமதாஸ் தூக்கத்துல புலம்புவாப்பு நாடகத்துல இருக்கிற மாதிரி. இதே மாதிரி 10 மணி ஆனவொன்னு என் வயிற்றுல ஏறி மிதிச்சுக்கிட்டு, செகச்சனி சுகபாணி, அது கை சும்மா இருக்காது, போனி கல்யாணம் ஏன் சாணி தெரிச்சு போக முடியாது. கூலிச்சாமிலாம் கட்டினோம்னா தொப்புள் மேலேயே ஏறி சுத்திருவேன், உழப்பி பாவாடை வேலை கிழிச்சு அறிஞ்சுவேன். எப்படித்தான் செலவுனா, என் மாமே மை சுட்டு வச்சிருக்காரு, உங்களை சொல்லல குத்திட்டாரா இருக்கா, உங்களை லேசா எச்சு குத்திருக்க என்ன. ஆமா ஒரு 20 ரூபா கோடிங்கம் இப்படி போயிட்டே தரல உருள நல்ல மொழியா வச்சுக்க. சம்பட்டி எடுத்து அடிச்சு விடுறான். ஏன்னா நண்பனுக்காக நண்பன் இந்த காலத்துல உதவி செய்யலாம், ஆனா நண்பனுக்கு தேடி வந்த நண்பனுக்காக உயிரை யாராவது கொடுப்போமா? அப்படி உயிரை கொடுத்தார்கள் சின்ன மருது பெரிய மருது. அவர்கள் புகழை பாடிவிட்டு பிறகு மீட் பண்றேன். காத்தேனு வேற இந்த நிலை நேர்ந்ததையா ராதா மன்னரும் நம்ம விட்டு பிறந்தாரை யாரோசா தூக்க கையம் காத்திருக்க மறுதரும் வேறங்குவர இந்த நிலை நேர்ந்ததையா ராதா மன்னரும் நம்ம விட்டு பிறந்தாரை யாரோசா. Yeah, boy.
மறைக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்புக்குரிய ஐயா ராம், அது சின்ன மருது பெரிய மருது ஏற்கனவே உண்டு. மாமன்னர் மருதர்வர் புகழை பாடியதற்காக நம்மளை பலத்தை பிரமப்படுத்திய அன்பு இதயத்துக்கு நன்றி, வணக்கம். 100 ரூபாய் தானடா வந்துருக்கு சந்தன சோலையிலே பாட்டு திருடர்கள் தங்கிடுவேலையில. உசிலம்பட்டி பக்கம் சேடப்பட்டி ஆகும் பாப்பா வெற்றி பெற்றோரின் குறிதும் என்னை இந்த பெண்மேலே உன் மோகம். அற்புதமான பாடல். ராதா புதுக்கோட்டை ராதா, ராதா வெளியே வாடி ராதா, தேவதாசனானும் ஒரு ஜாதி தான் நீ. அன்பளிப்பு கொடுக்கிறவங்க கமிட்டி மூலமா கொடுக்கும் போது அன்போடு கேட்டு கொடுக்கணும். என்ன தாளு மடங்குதடா. போல தொட்டில் கட்டி தூங்க துணி கட்டியாக அப்பனுக்கு தலை
தண்ணி சக்கரையாயிருக்கும் பிடிக்க இன்னொரு 100 ரூபா வேணும் முன்னே நெல்லு வச்சிருந்த ராமதாஸ் 2 வருஷமா வச்சிருந்தேன். ஒரு மணி நேரம் அண்ணன் பேரு முட்டை 10
தம்பி பேரு பத்தோம், அக்கா பேரு அந்த செம்புரியாட்ட பத்து, தங்கச்சி பேரு அஞ்சுல பத்து, உங்க பாட்டி பேரு இருல, உங்க தாத்தா பேரு உருல, அவன் பேர்ல அரைச்சு வளர்ந்தேன் சரில, இதெல்லாம் ஒரு பேரா? பத்து வருஷம் இல்ல, உங்க குடும்பத்துல யாருக்குமே உருப்படியான பேர் இல்லையா? என் பேர் உண்மையான பேர் வேணுமா? என்ன மின்னி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப என்ன சொன்னாங்க? அப்ப உளுந்த காயம் போட்டு மிளகா தூள் அரைச்சு கொஞ்சம் காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆடி பாடி எரிச்சலா இருக்கு. ஆடி பாடி சந்தோஷம். என்ன விளையாடுவோம்? எல்லாரும் சேர்ந்து நாலு முறையில ரெண்டு மண்ணவாரி தூத்துவோமா? எரிச்சலா இருக்கு. என்ன விளையாடுவோம்? ஒரு டான்ஸ் உள்ள வந்து வத்தர அற வாங்க போறப்ப என்னடி விளையாடுவோம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து எரிச்சல இருக்கு போய் மட்டும் குளிப்போமா? வேணும் புதுச்சு. ஏதாவது வேற விளையாட்டு சொல்லு. வேற விளையாட்டு? அம்மா அப்பா விளையாட்டு. அம்மா அப்பா விளையாட்டு. அது எப்படி விளையாடுறது? நானு விளையாடுவோம். பந்து இல்லையே ரவணா, அந்த கம்பி எடுக்க நெட்டு எடுத்து. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம பெண்களா சேர்ந்துருக்கோம், கூடாம கூடி இருக்கோம், வந்தானே கால் பார்த்தா நல்லா இருக்காது. பெண்களா சேர்ந்துட்டா முதல்ல என்ன வேலை? முத புரணி வச்சிருக்கோம். புரணி வச்சுமா பேசுறோமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆமா, ராமதாஸ் இருக்காரு. ஆமா, ராமதாஸுக்கு கூலிச்சாமிக்கும் கள்ளத்துறம் அதுக்கே அவங்களே சொல்றாங்க. உனக்கு இதே ராமதாஸ் ஏழு எட்டு வருஷமா நம்மளை பத்தி நம்மளே பேசி அத்த குளிச்ச அம்பத்து. சரியா, நீ வாடி, நீ யார காதலிக்கிற? சந்திரமதி பிள்ளைய தேடுறது மாதிரி சிரிப்பு மண்ணி சொல்ற சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கேட்டேனே அங்கே நடப்பாத்தேனா இங்கே Oh, oh, oh.
என்ன உங்களை கேட்டல என்ன யாரா கேட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். ஒரே ஆளை காதலிச்சா ஊசி போயிடாதா? ஒருத்தரை தாண்டி காதலிக்கணும். எப்படி எப்படி? ஆமா 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 ஆமா. அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? அவர் கோயிலுக்கு நேர்ந்து விட்டு கட்டும் நல்ல உயரமா இருப்பார் சுப்பிரமணி பெருமாள் வந்து குப்பரை போட்டு ஆத்து மடல குத்துனாரு. அப்படி சொல்லக்கூடாது. கடைசி அவருடைய அவருக்கு அடி இருடி போறாங்க. சொல்லுங்க. காலு கீழ ஒரு பாம்பு இருக்கும். பாம்பாக மாறி வந்து படமடம்ப, தெம்பாக மாறி வந்து உடமடம்ப, புத்தில் இருக்கும் பாம்பு சத்தியமா நீ நம்பு. அத்தாடி மரியம்மா ஒரு பாம்பாவது இப்படி கொத்து மாறி காலிக்கல பாம்பு இருக்கும். தெரிஞ்சிச்சு. மயில் மேல உட்கார்ந்துற பாரு. இந்த பக்கத்துல சேவல் இருக்கும். யாரு பலசர கடை வச்சிருக்கவரு தானே? பலசாமி சொன்னீங்களே. கடை அப்படி போங்கடி.